ஹே பூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு விருப்பமான எந்த டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த டேட்ஸ் பவுலில் கொட்டிட்டு வார்ம் வாட்டர் விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இதை நல்லா சாஃப்ட் ஆகணும். பிளாக் டேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும், நீங்கள் ஊற வைக்க வேணாம். இதுக்கு தேவையான நட்ஸ் வந்து முந்திரி பருப்பு, பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், பிஸ்தா, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது கூட வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கோகோனட் இது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நெய் கசகசா தேவைப்படும். அடுப்பு ஆன் பண்ணி இப்போது கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கசகசா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு 2 நிமிஷம் நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ரெண்டும் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பிஸ்தா. இது மூணும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் லைட்டாக நெய் விட்டு 2 கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வறுக்கக்கூடாது, வறுத்த ரெண்டையும் எடுத்து டூட்டி ஃப்ரூட்டி கூடவே சேர்த்துடலாம். இப்போ டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து சீடட் டேட்ஸ் தான் எடுத்தேன். இப்போ சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சீடு இல்லாத டேட்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 10 நிமிஷம் அந்த டேட்ஸ் ஊற வச்சு அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இப்போது சீடு எடுத்த டேட்ஸோட அளவும் நம்ம எடுத்துருக்க நட்ஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவும் சேமாக இருக்கணும். இப்போது டேட்ஸ் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம நட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுடராக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச டேட்ஸை கடாயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் கொடுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த நட்ஸு, அதுக்கப்புறம் 4 டேட்ஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வறுத்து வச்சோம்ல, அதுவும் இதுலேயே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அந்த டேட்ஸோடு சேர்த்து அந்த சூட்லேயே வறுத்துடுங்க. வறுத்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நட் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இல்லைனா ஏதாவது கட்டைக்கு மாற்றி நான் கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கசகசா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து இது எல்லா பக்கமும் படுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கசகசாக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அந்த கோகோனட் கூட செஞ்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது இப்போ செட் ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம், பொறுமையாக கட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை கட் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லட்டு மாதிரி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்தி, கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ்க்கு ஹே பூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பூஸ், பாய்.